தூத்துக்குடியில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் உணவுப் பொருட்கள் வழங்கப்படாததை கண்டித்து சாலை மறியலில் ஈடுபட்ட போது அவ்வழியாக வந்த எம்பி கனிமொழியின் வாகனத்தை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. டிஎம்பி காலனியில் குடியிருப்புகளை மழை வெள்ளம் சூழ்ந்ததால் அப்பகுதி மக்கள் நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் அவர்களுக்கு உணவு, தண்ணீர், பால் உள்ளிட்டவை வழங்கப்படவில்லை என புகார் எழுந்துள்ளது. இதனையடுத்து ஆத்திரமடைந்த அம்மக்கள் 100க்கும் மேற்பட்டோர் வெளிநீர் தேங்கிய சாலைகள் வழியாக நடந்து வந்து தமிழ்ச்சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். அப்போது அவ்வழியாக தூத்துக்குடி எம்பி கனிமொழியின் கார் வந்ததை அறிந்த அவர்கள் வாகனத்தை வழிமறித்து முற்றுகையிட்டனர். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்தில் மழையால் பாதிக்கப்பட்டவர்களை முகாமில் இருந்து ஆடு மாடுகளை அடித்து விரட்டுவது போல் விரட்டியதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஆர்சி வடக்கு தெரு ஓடை தெரு பகுதியில் 6 அடிக்கு மேல் வெளநீர் சூழ்ந்ததால் பாதிக்கப்பட்ட மக்கள் முகாமில் தங்க வைக்கப்பட்டனர். இந்நிலையில் ஆடு மாடுகளை அடித்து விரட்டுவது போல் வீட்டிற்கு அனுப்பியதாக வேதனை தெரிவித்தனர். மேலும் 6 நாட்களாக தண்ணீரை அகற்றாமல் மின்சாரமும் வழங்காமல் அதிகாரிகள் அலட்சியம் காட்டுவதாக பாதிக்கப்பட்ட மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். அவசர வசதிகள் ஒன்றும் இல்லை, குடிநீர் ஒன்றும் கிடையாது. ஆனால் யாரும் வந்து எங்களை வந்து அதிகாரிகள் யாரும் வந்து பார்க்கவும் இல்லை, அது ஆட்சிக்காரங்களும் யாரும் வந்து பார்க்கவும் இல்லை. நீ எங்களுக்கு வந்து இதில் வந்து பாலத்தில் வந்து தண்ணி பெய்கிட்டு இருக்கு, அந்த தண்ணியை வந்து விரிவுபடுத்துறதுக்கு நானக்கர சுவாமி கோயிலில் ஒரு பாலம் இருக்குது, அந்த பாலத்தை வந்து கொஞ்சம் விரிவுபடுத்தி பெருசாக்கினானா அந்த தண்ணி வந்து போவோம். இல்லைனா எங்கள் ஊருக்குள்ளே இந்த வீட்டுக்குள்ளெல்லாம் வராது, நிறைய வீடு சேதடைஞ்சிருக்கு. யாரும் வந்து எங்களை பார்க்கவும் வரல, எதுவுமே ஒன்றுமே செய்யலை, எதுவும் பண்ணவும் இல்லை. தூத்துக்குடி மாவட்டம் ஆழ்வார் திருநகர் அருகே 3 பேர் இறந்துள்ள நிலையில் இதுவரை நிவாரணப் பொருட்கள் கிடைக்கவில்லை என பாதிக்கப்பட்டவர்கள் கண்ணீர் மல்க வேதனை தெரிவித்துள்ளனர். ஆதிநாதபுரம், நவலட்சுமிபுரம் ஆகிய பகுதிகளில் வெள்ளநீர் சூழ்ந்து 25 வீடுகள் இடிந்து சேதமடைந்த நிலையில் 3 பேர் இறந்துள்ளனர். மேலும் வீட்டில் இருந்த ஆவணங்கள், பொருட்கள், ஆடு மாடுகள், கோழிகள் உள்ளிட்டவை வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டன. இந்நிலையில் விடிய அரசு நிவாரணப் பொருட்கள் வழங்கவில்லை எனவும் எதுவும் கிடைக்காமல் சிரமத்திற்கு ஆளாகி உள்ளதாகவும் குற்றம் சாட்டியுள்ளனர். நெல்லை அருகே அருக்கன் குளத்தில் கனமழையால் மஞ்சள், சிறுகிழங்கு, சேனைக்கிழங்கு சாகுபடி முற்றிலும் அழிந்ததால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். அருக்கன் குளத்தைச் சேர்ந்த சுப்பிரமணி என்பவர் சாகுபடி செய்திருந்த மஞ்சள் முற்றிலும் கனமழையால் சேதமடைந்ததால் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக வேதனை தெரிவித்துள்ளார். கடன் வாங்கி விவசாயம் செய்தும் பயனில்லை என்றும் பாதிக்கப்பட்ட இடத்தை அதிகாரிகள் ஆய்வு செய்து உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார். களிமண் ஆலைக்கு பொங்கலுக்கு குறைஞ்சது ஒரு 5000 ரூபாய்க்கு விற்பேன். சேம்பு மட்டும் 5000 ரூபாய்க்கு இருக்கும், மஞ்சள் இருக்கும், மொத்தத்தில் ஒரு 10-30 ரூபாய்க்கு விற்பேன். 30 ரூபாய் போச்சு. இதை பார்த்து கவர்மெண்ட் பார்த்து ஏதாவது செய்யுங்க. எனக்கு கடத்தை வாங்கி விவசாயம் பண்ணேன், லோன் விவசாய சொசைட்டி பேங்கில் தான் லோன் எடுத்தேன், லோன் எடுத்து தான் விவசாயம் பண்ணேன். அதனால் கவர்மெண்ட் பார்த்து எனக்கு ஏதாவது ஒரு அறிவுரை செய்யுங்க. நெல்லையில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை எட்டி கூட பார்க்காத அதிகாரிகள் அனைவரும் முதல்வர் வருகைக்காக தண்ணீரை அகற்றுவதிலும் மின்சாரம் வழங்குவதிலும் மும்முரம் காட்டியுள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். நெல்லை சந்திப்பு பேருந்து நிலையம், செல்வி நகர், சிந்து பூந்துறை, ராமராஜன் நகர், சேவியர் காலனி உள்ளிட்ட அனைத்து பகுதிகளிலும் வெள்ளத்தில் மிதந்தபோது கண்டுகொள்ளாத நிலையில் ஸ்டாலின் நெல்லைக்கு பார்வையிட வருகிறார் என்ற உடனேயே மாநகராட்சி அதிகாரிகள், மாவட்ட அதிகாரிகள் ஒன்றாக சேர்ந்து களப்பணியில் மும்முரம் காட்டியுள்ளது அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளதாக அதிமுக மாவட்ட அவைத்தலைவர் குற்றம் சாட்டியுள்ளார். இன்றைக்கு இந்த அவலநிலை ஆட்சியில் எங்கேயுமே எதுவுமே நடைபெறலை. யாரும் எந்த இடத்துலையும் போய் எந்த விதமான பணியும் மக்கள் பணி செய்யலை. அவங்கவுங்க இருக்கிறத சுருட்டிட்டு போகணும்னு நினைக்காங்க. யாரும் வந்து இதுவரைக்கும் எந்த நிதி உதவியும் எதுவுமே செய்யலை. மக்களுக்கு செய்யக்கூடியது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கு. முதலமைச்சர் ஸ்டாலின் வாரான்னு அனைத்து இடங்களையும் சுத்தம் பண்ணிகிட்டு இருக்காங்க. பெரிய கொடுமை. 3 நாளாக மக்கள் எந்த தண்ணியில் தவிச்சாங்கன்னு தெரியும். இன்றைக்கு மாத்திரம் இந்த வேலை நடக்குனா இது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அரசு அதிகாரிகள் அனைத்து வரையும் முடுக்கிவிட்டு இன்று இதுக்கு ஸ்டாலின் வருவதற்காக பஸ் ஸ்டாண்டு மற்றும் எல்லா பகுதிகளிலும் உடனடியாக வேலை நடைபெறுது. இந்த வேலை முதல்ல நடந்தால் மக்கள் எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும். மக்களுக்கு செய்யக்கூடிய அரசு இது இல்லை.